அனைவருக்கும் வணக்கம் பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் முப்பது முக்கிய வினாவிடைகள் நம்ம பார்க்கலாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக விளையும் உப்பு அலம் களத்திற்கு என்று பெயர் உப்பு விளையும் களத்திற்கு அலம் என்று பெயர் அகர வரிசைப்படுத்துக அழகுணர்ச்சி முதல்லவரும் அடுத்தது ஆரம் நீ இரண்டல்ல ஈசன் உரைநடை ஊழி எழுத்து ஏழ்கடல் கடல் ஐயம் ஒளிவடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம் அகர வரிசைப்படி அமைத்து எழுதுக கொடுத்துருக்காங்க முதல்ல வாழ்த்துதல் வினாவுதல் வேண்டுதல் வைதல் அடுத்து அகரை வரிசைப்படுத்துக்க அகரவரிசைக்கு வந்து ஈஸியாக நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் நிறைய கொஷின் கேட்பாங்க கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து சரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் தருக சரிந்து வேர்ச்சொல்லின் வழி வினையச்சம் கண்டறிக பாடி பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடி ஈயும் ஊவும் தான் வினையச்ச பகுதி ஈ ஊ சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை ஏற்ற தொடரில் சேர்க்க திருவெக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவெக்கா பொய்கை ஆழ்வார் திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் பொய்கை ஆழ்வார் நல்லா நான் போச்சுங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பிப்ரவரி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க உலக ஈரநில நாள் உலக ஈரநில நாள் வந்து பிப்ரவரி ரெண்டு உலக ஈரநில நாள் பிப்ரவரி ரெண்டு பொருத்தமான இணைப்பு சொல் அமைந்த தொடரை கண்டறிய மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் சரியான இணைச்சொல்லை தெரிவு செய்க இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர் அதற்கு ஓவியர் மன்னா பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று அமைதி அன்று என்றான் வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக நோய்கள் பெருக காரணம் என்ன சரியான வினாச்சொற்களை தேர்க இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும் அதுவும் சரியாக தான் இருக்கும் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதுவும் சரிதான் யார் பாதுகாக்க வேண்டும் அதுவும் சரிதான் நான்கு வந்து வராது யாதுன்னு வராது முதல் மூன்றும் சரி ஒன்று ரெண்டு மூணு சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கணும் நம்ம முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு இந்த அமைதியில் இந்த அமைதியில் கலந்துவிட தயாராக இருக்கின்றேன் நிகழ்காலம் காலத்திற்கேற்ப வினைமுற்றை தேர்க என் மாமா நாளை வருகிறார் என் மாமா நாளை வருகிறார் எதிர்காலத்தை குறிக்கும் தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக மணி மணிமேகலை சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல் வாழை அப்படின்னா பழம் குருவி கூடு தயிர் சோறு விளையாட்டு திடல் வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு வாங்க இதற்கு இணையான எழுத்து வழக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா வண்டியை தூக்கி மாட்டு வண்டியில் வைத்து கொண்டு வாருங்கள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் அவன் பாட்டியோடு வெளியூர் போயிருக்கிறான் எழுத்து வழக்காக மாற்றுக ரொம்ப வரேன் ரொம்ப இருந்து வரேன் நீண்ட தொலைவிலிருந்து வருகிறேன் நிறுத்தற்குரிய அருகே எது சரியானது அந்தோ ஆச்சரியக்குறி இயற்கை அழகிறது இயற்கை அழிகிறதே அதுவும் நம்ம ஆச்சரியக்குறி நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி கவி ஓவியமாக தீட்டுக என்றன இது நம்ம கரெக்டாக நிறுத்தற்கு நிறுத்தற்குரியும் நீரோடையும் தாமரை மலர்களும் அந்த இரட்டை மேல் கொள்குறி எங்களை ஓவியமாக தீட்டுக என்றன ஊர் பெயர்களின் மறுவோய் எழுதுக கும்பகோணம் அப்படின்னா குடந்தை பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்த மருவில் மன்னார்குடி வந்து மண்ணைன்னு சொல்லுவோம் ரைட்டு தான் உதக மண்டலம் உதகை திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுவைன்னு சொல்ல மாட்டோம் அது தவறு பிறமொழி கலப்பற்ற தொடரை தேர்க விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது சாய்லர் அப்படி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் கலை சொல் வந்து பார்த்தீங்கன்னா மாலுமி பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க கணினித்துறையில் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி